ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை புரட்டாசி. என்னால் வந்து தேர்ட் வீக் வந்து கும்பிட முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபோர்த்து வீக் வந்து கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் சாமி கும்பிட்றேன். ஸோ நேற்று வந்து நான் ஆயுத பூஜை வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இன்றைக்கே இப்போ சாட்டர்டே விலாக்ஸ் போட முடியல, புரட்டாசி விலாகு. ஸோ அதனால தான் சண்டே வந்து நான் போடுறேன். ஏன்னா வந்து ஃப்ரைடே பூஜை பண்ணதே நான் சாட்டர்டே தான் போட்டேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் எல்லா வேலையும் பண்ணணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், பிஸ்னஸும் பண்ணணும். அது இல்லாத இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்கும் நானே தான் பண்ணுவேன். ஏன்னா என் பசங்களாம் அந்த அளவுக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எதோ வீடியோ எடுக்க கூப்பிட்டாலே வந்து ஏதோ சும்மா லைட்டாக எடுத்து கொடுத்துட்டு போவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்களும் பிஸியாக இருக்காங்க. பையன் வந்து படிக்கிறான், பொண்ணு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு. ஸோ அவங்களும் பிஸியாக இருக்காங்க, அவள் கேக் பிஸ்னஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து என்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ நானே எல்லாமே பண்ணிவிடுவேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வ்ளாக் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பலகையில் வந்து எப்பயுமே நாமும் சங்கு சக்கரம் போட்டுட்டு இந்த பலகை வந்து நான் எடுத்து வச்சுடுவேன். ஏன்னா திருப்பி திருப்பி வருஷம் வருஷம் இதுலேயே தான் நான் செய்வேன். ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி சொந்த வீட்டில் இருந்தப்போ நடு வீட்டில் வந்து நான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறமா நான் இப்போ கொஞ்சம் வேறு இடத்துல வந்ததுனால இந்த பலகையில் ரெடி பண்ணி நான் போட ஆரம்பித்தேன். அந்த பலகை வந்து நான் எடுத்து வச்சுடுவேன் எப்பயுமே மந்த்லி வருஷ வருஷம். அந்த வருஷம் முடிஞ்ச உடனே திருப்பியும் அந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது சாரி அதை எடுத்து திருப்பி அதே மாதிரி நான் வந்து சாமிக்கு கும்பிடுவேன். ஸோ நடுவீட்டில் வந்து இங்கே வரையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் இங்கே வரையலை. ஹவுஸ் ஓனர் வந்து இங்கே வரையக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி அதுக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இந்த உட்டு வந்து அப்படியே எடுத்து வச்சுருவேன். அதுக்கு ஆணிலாம் கூட அடித்து வச்சுருக்கேன், ஏன்னா வந்து கரெக்டாக மாலைலாம் போடணும் அப்படின்றதுக்காக. ஸோ துளசிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நிறைய வெரைட்டி பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்து பெரிய வீடியோ போகுதுன்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து எங்கள் அம்மா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பார் சாதம், அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், முருங்கைக்கு பொரியல், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக, சரி நாங்கள் இது வரைக்கும் வெரைட்டி சாதம்லாம் பண்ணதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வெரைட்டி சாதம் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் போட்டு தான் பண்ணுவாங்க. நாங்கள் மூணு பொண்ணுங்க, மூணு இலை எங்கள் அப்பாவுக்கு ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று, அஞ்சு இலை போடுவாங்க. நாங்கள் வந்து இலை போட்டு முடித்ததும் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிடுவோம் அந்த இலை சாப்பாடு, அதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வடை பாயாசம் எல்லாம் செய்வாங்க எங்கள் அம்மா. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா புரட்டாசி கும்பிடுவாங்க, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் எல்லாமே வந்து சாமிக்கு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நேற்று நம்ம ஆயுத பூஜை பண்ணி கும்பிட்டுருந்தோம். ஸோ அந்த டெக்கரேஷன் எதுவுமே க்ளீன் பண்ணலை. அது அப்படியே அந்த கிளாத்லாம் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டேபிள்லாம் தொடச்சிட்டு அந்த பேக்ரவுண்ட் மட்டும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டேன். மற்ற எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வேறு வேறு வாங்கி திருப்பியும் ஃபுல்லாமே நான் வந்து பண்ணேன். திருப்பியும் பூஜை சாமான்லாம் வந்து நான் கழுவுனேன், ஏன்னா எனக்கு வந்து அப்படி பிடிக்காது. ஸோ அதனால் இன்றைக்கும் நான் தனியாக வந்து செப்பரேட்டாக பண்ணேன் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் இருந்து ஏழு ஒம்பது இல்லை அஞ்சு இந்த மாதிரி கற்பூரம் வந்து ஏற்றிட்டு வந்தோம்னா நல்லது, நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பெருமாளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வருவோம், வெளியிலேருந்து உள்ளே அவரை வந்து வரவழைக்கிறோம். ஸோ அதனால் கூட்டிகிட்டு வர்றது தான் அந்த முறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு விளக்கு ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு கடன் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வந்து நம்ம வேண்டிக்கலாம். ஸோ இதெல்லாமே இருக்குது. இந்த டெக்கரேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணு தான் வந்து பண்ணால், இந்த மாதிரி நாங்கள் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ போடலாம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு விளாக் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து சாப்பாட்டிலேயே வந்து பெருமாளை டெக்கரேஷன் பண்ணது. ஏன்னா நான் எங்கள் வீட்டிலலாம் வந்து தழுகனாலே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், அவரைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் இருக்கும். அது வந்து லைனாக வச்சுருப்பாங்க அஞ்சு இலை. நடு இலை எங்கள் அப்பா சாப்பிடுவார், அதுக்கப்புறம் மீதி மூணு சின்ன சின்ன இலை எங்களுக்காக போடுவாங்க எங்கள் அம்மா, நாங்கள் அதை சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த நாள் வர்றது. அது மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாருமே வந்து வண்ணாரப்பட்ட சைடு தான். ஸோ ஓல்டு வாஷர்மேன் போய்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே திருப்பதி டெம்பிள் இருக்குது, அங்கேருந்து கொடை போவோங்க திருப்பதிக்கு. அவ்வளோ ஜனம் வரும் அந்த கொடை பார்க்குறதுக்கு பாருங்கள். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் மூணு பேரையும் அழகாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த கொடை பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த கொடை அங்கே வரும், அந்த எல்லா கொடையுமே வரும். திருப்பதி கொடை ஃபுல்லாக அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி திருப்பதிக்கே போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போது பார்த்தது, ஒரு வருஷ வருஷம் எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவ்வளோ ஜனம் இருக்கும். கூடவே வந்து எங்கள் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கிளம்புவாங்க, ஏன்னா அங்கே ஃபுல் சொந்தக்கார
சொந்தக்காரங்களுமே அங்கே தான் இருக்காங்க, ஓல்டு வாஷர்மேன் பெட்டில். ஸோ எல்லாருமே வந்து கிளம்புவாங்க, இதுக்காகவே ரெடியாகி எங்களை அழகாக ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணி விட்டு சூப்பராக கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டின்னு போயிட்டு அங்கே பார்த்தா கீழெல்லாம் காசாக இறஞ்சி கிடக்கும். அப்போ சின்ன வயசில் எனக்கு தோணும், ஏன் இப்படி காசெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நமக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஏதாவது வாங்கி சாப்பிடுவோமே அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் எடுக்கக்கூடாது, சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா, அதனால எடுக்க மாட்டோம். ஆனால் நிறைய காசு கீழே கொட்டி கிடக்கும், நான் பார்ப்பேன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பளம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கேன் நான். ஆனால் அதெல்லாம் இப்போ தான் உங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ காசு, 10 காசு, 5 காசு, 20 காசு, எல்லா காசுமே வந்து கீழே இறஞ்சி கிடக்கும். ஸோ நாங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன், கூட்டிகிட்டு போகும்போது அங்கேருந்து கொடை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நடந்தே போவாங்க, கொடை எடுத்துகிட்டு புரட்டாசி கரெக்டாக வந்து திருப்பதி பெருமாள் கிட்டே கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 3 நாள் நடக்குவாங்க, அந்த 3 நாளுமே எங்களை கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அம்மா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வார வாரம் வந்து சனிக்கிழமை ஏதோ சும்மா லைட்டாக பண்ணிவிடுவாங்க, ஆனால் 3வது வாரம் சனிக்கிழமை மட்டும் விட மாட்டாங்க, நல்லா இதே மாதிரி தழுகெல்லாம் போட்டு நல்லா பண்ணுவாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் வந்து அந்த பச்சரிசி சாதம், தயிர், சாரி சக்கரை பொங்கல், தயிர் அண்ட் அதுக்கு மேலே வாழைப்பழத்தை பிச்சு போட்டு அதை பிசைஞ்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் எங்கள் வீட்டில் தள்ளுகை பண்ணுவாங்க. நான் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் இந்த வருஷம், நானும் போன வருஷம்லாம் அப்படி தான் பண்ணேன், இந்த வருஷம்தான் சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் பார்த்துட்டே வரும்போது கமெண்ட்ஸும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரேன். ஸோ நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், வேறு யார் இருக்கா எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நைட் டு நைட்டாக வீடியோ வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன், நீங்கள் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேட் ஃபுல்லாமே வந்து பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் வந்து என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா லெமன் ரைஸ், புளி சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேர்க்கடலை போட்டு நான் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை பொரியல். ஸோ அதெல்லாமே பண்ணியிருந்தேன். அப்புறம் வடை, மாவிளக்கு, பாயாசம் எல்லாமே பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து விளக்கேற்ற போகிறேன், அதனால் வந்து வெளியே ஊதுவத்தி ஸ்டாண்டில் ஊதுவத்தி எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி அந்த 7 கற்பூரம் வந்து நீங்கள் தரையில் வைக்காமல் இந்த மாதிரி அகிலில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா தரையில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து டெய்ல்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் அகிலில் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி நான் அந்த தீபார்த்தனை காட்டுற இதில் கூட நான் அகில் தான் வைப்பேன். இந்த வாட்டி என்னன்னு தெரியல, நான் மறந்துட்டேன், எப்போயுமே அகில் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் கற்பூரத்தை அதுக்குள்ளே போட்டு ஏற்றுவேன். அந்த தீப கொலுசல் வந்து நல்லா அது எரியாமல் இருக்காமல் நல்லா புதுசாக மாதிரியே இருக்கும். அது அதில் ஒரு அகில் வச்சுட்டு நீங்கள் கற்பூரம் போட்டு அப்படி ஏற்றி பாருங்களேன், உங்களுக்கு வந்து அந்த அந்த நம்ம தீபார்த்தனை காட்டுற அந்த இது வந்து உங்களுக்கு பிளாக்காகவே இருக்காது, நல்லா ஒயிட், நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் தொலைக்கினா கூட நல்லா வெள்ளையாகவே இருக்கும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் பண்ணுவேன், இந்த வாட்டி தான் கொஞ்சம் அதை மறந்துட்டேன் அந்த அகில் வைக்கிறதுக்கு. ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் வந்து அகில் வச்சுட்டு அதில் கற்பூரம் வச்சுட்டு 9 விளக்கு வச்சுருக்கேன். ஸோ அந்த 9 விளக்குலையுமே வந்து நான் கற்பூரத்தை வச்சுட்டு வெளியிலேருந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பெருமாளை வந்து உள்ளே கூப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் சொல்லுவோம், நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவோம், ஆனால் என் பசங்கள்லாம் கத்த மாட்டேங்குதுங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வாட்டி எனக்கு வந்து மஞ்சள் துணி போட்டு ஒரு சொம்பு கொடுத்து எல்லா இடத்துலையும் போய்ட்டு அரிசி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, பிச்சை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன், பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுப்போம், அவங்க அதில் தான் சமைச்சு பொங்கல் வைப்பாங்க. ஏன்னா வந்து நாங்கள்லாம் 90s kids இல்லையா, 80s kids. ஸோ 84 நான் பிறந்தேன். ஸோ அதனால் எங்களுக்கு இது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ ஊர்லெலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க, அங்கே வந்து நிறைய ராமர் கோயிலில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே வந்து சென்னையில் வந்து நம்ம வீட்டில் அப்புறம் பெருமாள் கோயிலில் அந்த மாதிரி பண்ணுறோம். வண்ணாரப்பட்ட ஓல்டு வாஷர்மேன் சைட்லேருந்து வர்றவங்க எல்லாருமே அந்த பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு தான் போவாங்க. ஸோ அங்கேருந்து தான் நாங்களும் வந்து நிறையா அந்த கோயிலுக்கு போவோம், பார்த்தசாரதி பெருமாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொடை வந்து கரெக்டாக பாரிஸில் தான் எங்கேயோ ஒரு இடம் இருந்துச்சு, நான் சின்ன வயசாக இருக்க சொல்ல போனதுனால எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பாரிஸில் வந்து வருஷம் நடக்கும் கொடை எடுக்கிற திருவிழா. ஸோ அங்கேருந்து கொடை எடுத்துக்கிட்டு திருப்பதிக்கு போவாங்க, நடப்பாதியாக போவாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து என்னோடய சிம்பிளான பூஜை அறையிலையும் விளக்கு ஏற்றியாச்சு. ஸோ கற்பூரம் ஏற்றி நம்ம வந்து சாமி கும்பிட்றோம். இந்த வாட்டி என்னோடய வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நிறைய இருக்குது. ஸோ பெருமாள் அதெல்லாம் நடத்தி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. ஏன்னா அது நடந்துச்சுன்னா
நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வேணுனதை சொல்லக்கூடாது, சொல்லிட்டா பழிக்காது இல்லையா. ஸோ அதனால் வேண்டியிருக்கேன், பெருமாள் நடத்தி கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். அப்படி நடத்தி கொடுத்துட்டாருன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறத. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லபடியாக சாமி கும்பிடுவோம், பெருமாள் வந்து எல்லாரையும் நல்லா வச்சுருக்கணும், இதுதான் வந்து என்னோடய வேண்டுதல். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ அந்த கொடை வந்து போகுது இல்லையா, அப்போ வந்து நிறைய வந்து அன்னதானம் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே கொடுப்பாங்க நமக்கு வந்து. அந்த அந்த கொடை போகிற டைமில் வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தோம்னு சொல்லும் போது அந்த ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஜூஸு, பிஸ்கெட் பேக்கெட் இது எல்லாமே கொடுப்பாங்க அந்த கொடை போகும்போது. தான் நிறைய தர்மம் பண்ணுவாங்க. ஸோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே. இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியல, இப்போ பார்த்ததும் இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு அது எல்லாமே சின்ன வயசில் பண்ணது பார்த்தது. ஸோ இப்போதைக்கு நம்ம வீட்டிலே இருந்து சாமி கும்பிட்டுக்கிறோம். அப்புறம் சனிக்கிழமை டைமில் வந்து டெம்பிள் போகிறோமா, அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. அதுவும் நான் இந்த சைடு ஈஸியாக வந்ததுனால இந்த சைடில் இருக்கிற பெருமாள் கோயில், இஸ்கான் டெம்பிள், ஸோ இந்த மாதிரி போயிட்டு வரதே கரெக்டாக இருக்குது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா என்னோடய டாட்டரும் வந்து ஸோ சாட்டர்டே சண்டே வந்து வந்துட்டு ஈவினிங்கில் வந்து பூஜை பண்ணிவிட்டு கோயில் போயிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் விரதத்தை வந்து வீட்லேயே நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஸோ காலையிலேருந்து சாப்பிடாமல் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு துளசி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து படையல் போட்ட சாப்பாட்டிலேருந்து அந்த லெமன் ரைஸ், புளிசாதம், அப்புறம் தயிர் சாதம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க வந்து வீட்லேயே விரதத்தை முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி கோவில் போகல, இல்லைன்னா வந்து சாட்டர்டே கோவில் போயிட்டு விரதத்தை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய புரட்டாசி விலாக் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களும் வந்து சின்ன வயசில் சைல்டுஹுட் மெமரிஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை 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 பை.